ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது எதுன்னு சொல்லிட்டு நான் ரேட்டை உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு வடைச்சட்டி வந்து நான் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அது ஹீட் பண்ணதும் அது பிரியாணி மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 kg மட்டும் நான் 1 kg ரைஸ் ஆர் சிக்கன் எதாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நட்சத்திர சோம்பு, 8 கிராம்பு, 1 ஜாவித்ரி, சின்னதாக 2 பட்டை, ஃப்ராக்ரன்ஸ்க்காக 1 5 இலக்காய், பிரியாணியில் 1 2 கல்பாசி கொஞ்சமாக, சோம்பு இது 1 ஸ்பூன் வரும், மிளகு 1 ½ ஸ்பூன், வரக்குத்தமல்லி இது 1 1/2 ஸ்பூன்ஸ் இருக்கும், சீரகம் 1 ஸ்பூன் வரும், இதெல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை தர வர எதுவுமே நமக்கு தேவையில்லை, இது மட்டும்தான். இந்த 1 12 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரையே நமக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு அதை போட்டுக்கலாம். அது 2 மட்டும்தான் நம்ம அடிச்சு ஆட் பண்ணுவோம். வேறு எதுவுமே நமக்கு இது தேவையில்லை. இது நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு பிரியாணி மசாலா ரெடி. வெயிட் பண்ணுங்கள். இப்போ அது வந்து இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஸ்மெல் வந்துச்சு, ஸ்மெல் வந்தது ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நானே 1 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக தேவையில்ல, 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோம், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நமக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு நமக்கு அந்த மசாலாவோட இதுக்கு தேவையான உப்பு, உப்பு உப்பு நல்லா இது பண்ணிக்கலாம். அதுதான் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆகிட்டோ. நம்ம இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து பிரியாணி மசாலா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரியாணி மசாலா நான் ஃப்ரை பண்ணல இல்லையா, அது ஃபுல்லாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 kg பிரியாணி நம்ம பண்ணுறதுக்கு சரியானது. நம்ம இது அடிச்சுனா வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா பிரியாணிக்கு, அது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காரமே சரியாக இருக்கும். அடிஷ்னல் காரம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்பூன் மிளகா போட்டு போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா நம்ம ஃபுட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.